ஹாய், வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜிகேஷ்வர் பேசுகிறேன். எல்லோருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து இந்த வருஷம் வந்து இந்த மே தின நல்வாழ்த்துக்கள் வந்து குறிப்பாக இந்த COVID-19 வந்து இந்தியாவை விட்டு உலகத்தை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக உழைக்கிற அத்தனை மக்கள், குறிப்பாக டாக்டர்ஸ், நர்சஸ், துப்புரவு பணியாளர்கள், எல்லாருமே வந்து போலீஸ், ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதை தாண்டி மனித நேயம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப வேரூன்றி இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது நமக்கு. அதே மாதிரி கோவிட் நிறைய மருந்துகள் தேவைப்படுது. முதல் முக்கியமான விஷயம் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட்டை வந்து உலக நாடுகள் பலமும் வந்து ஒன்று சேர்ந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுடைய எஸ்டாப்ளிஷ் இப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த நாளில் ஸ்பெஷல் டேயில் நம்ம வந்து எல்லாருமே வந்து நமக்கு நாமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிப்போம். கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சுய கட்டுப்பாடு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து கோடை கோவிடை வந்து வெல்லவே முடியாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த எல்லாருமே வந்து இந்த நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ், நர்சஸ், சென்னை கார்பரேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ், உலக நாடுகள், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கலெக்டர்ஸ், எல்லாருமே ஒரு யூனிஃபார்மாக ஒரு யூனிட்டியாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நம்முடைய மாண்புமிகு பிரதம மந்திரியுடைய தலைமையின் கீழ் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அமேசிங்காக ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணமோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ஸ் கிடைக்கலன்னு ஒரு கம்பெனி உடனே வந்து பெட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கோவிட் தடுப்பூசி போகிறதுக்கான மருந்துகள் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்க எந்த குறையுமே இல்லாமல் வந்து இந்த கோவிடை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. குறிப்பாக முக்கியமாக நம்ம தான் வந்து நம்ம வந்து சேஃபாக வச்சு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவங்கள் கேட்ட அனுபவங்கள் நானே வந்து கொஞ்சம் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கிட்டேன். அதில் நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின் இருந்தாக்கா கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணார் தான். அந்த கோகலிங் பண்ணுறது, வந்து மஞ்சள் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது, முக்கியமாக கோவிடை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த ஃப்ளம்னு சொல்லுவாங்க, ஃப்ளம்னா சளி, அந்த சளியை மட்டும் உடம்புல தங்க விடாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அது மட்டும் இருந்துன்னா அதுக்கு வந்து நிறைய நீல் பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க, நிறைய வந்து மெசேஜஸ் நம்ம வருது. ஆனால் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் உப்பு, நிறைய துளசி, அப்புறம் இந்த மிளகு, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இன்ஹில் பண்ணலாம். அப்புறம் இந்த சளி மட்டும் ஃப்ளம்மு மட்டும் உடம்புல தங்கவே கூடாது. அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து மூக்குலேருந்து வந்து தொண்டைக்கு, தொண்டையிலேருந்து வந்து லங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அந்த கோவிடை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்முடைய சிஸ்டம் நிறைய உங்களுக்கு தெரியும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து கோவிடை வரவே வராது. நீங்கள் இன்னும் அதோட தாண்டி வந்து நம்முடைய இந்த அவங்களோட நெறிமுறைகள், அதை வந்து சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். லைக் மாஸ்க் போடுறது எல்லாமே என்ன பெருசாக வந்து வந்துற போது நம்ம நினச்சிக்கணும், அது ரொம்ப ரொம்ப தவறு. என்ன பெருசாக இருக்கிற வந்து பயங்கரமான பாடி நமக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸான ஒரு தாட்ஸ் இருக்கும். நம்ம அதை முதல்ல வெளில கொண்டு போகணும். நமக்கு வந்து எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். இதை வந்து எங்கேருந்து யார் மூலியமாக பரவுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால அனாவசியமாக வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே இருங்க. வெளியில் போனீங்கன்னா ஆல் தி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், முக்கியமாக வந்து இந்த டாக்டர்ஸு, இந்த செவிலியர்கள், இந்த மாதிரி வந்து மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, ஏசியை ஃபிக்ஸ் பண்ணுறவங்க, கேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து சர்வீஸாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கேர்டேக்கர்ஸ், ஓகே, ஹோம் கேர்டேக்கர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து மேஜர் நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக கோவிடை வந்து நம்ம நாட்டிலேருந்து துரத்துகிற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த நேரங்களில் நான் வந்து ஆல்ரெடியே வந்து ஒரு சாங் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்காக எல்லாருக்கும் கோவிடுக்காக ஹெல்ப் பண்ணுற அத்தனை பேருக்கும் டெடிகேட் பண்ணுற வாழ்த்துக்கள். மனிதா வீட்டில் இருந்தால் கொரோனா உடனே ஒழியும், தேவையின்றி வெளியே சென்றால் உயிரும் உடனே பிரியும், நாட்டில் மீண்டும் மகிழ்ச்சி துளிர உன்னால் மட்டுமே முடியும்.
மனிதா மனிதா வீட்டில் இருந்தார் கொரோனா உடனே ஒழியும். கைகளை கழுவிடுவோம், முக கவசம் அணிந்திடுவோம், வெளியே சென்று உள்ளே வந்தால் கால்களை கழுவிடுவோம், வீட்டை சுத்தம் செய், கொரோனாவோடு யுத்தம் செய், தும்மும் போதும் இருமும் போதும் கைகளால் காவல் செய், சளியும் தும்மலும் ஜுரமும் இருந்தால் உடனே தகவல் செய், உடல் வலியும் வரட்டு இருமல் இருந்தால் உன்னை தனிமை செய். மனிதா மனிதா வீட்டில் இருந்தால் கொரோனா உடனே ஒழியும். முதியோர் நம் குழந்தை ஆதரவளித்திடுவோம், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவிகள் செய்திடுவோம், காவல தெய்வமடா நம் மருத்துவ தெய்வமடா, மாநகராட்சி ஊழியர் எல்லாம் நம்மில் ஒருவரடா, செவிலியர் கூறி தொழில்கள் செய்வோ நமது நண்பரடா, தேவைகள் அறிந்து சேவைகள் செய்வோ கும்பிடும் தெய்வமடா. மனிதா மனிதா வீட்டில் இருந்தால் கொரோனா உடனே ஒழியும். நல்ல காலம் இனி பிறக்கும், நம் மூச்சில் ஒளி இருக்கும், கைகள் கோர்த்து ஒன்றாய் கூடும் நாட்கள் இனி இருக்கும், இயற்கையை மறக்காதே செயற்கையை திணிக்காதே, கூட்டம் கூடி வம்புகள் பேசி பொழுதை கழிக்காதே, நீ குடும்பத்தோடு வீட்டில் இருந்தால் உலகம் வெளியே வரும், நாட்டின் நலனை சிந்திப்போக்கெல்லாம் பூமி பரிசு தரும். மனிதா மனிதா வீட்டில் இருந்தால் கொரோனா ஊறிவிடும்.